அதிகமாக இப்போ நாம் ஸ்மார்ட் ஃபோனும் மற்றும் லேப்டாப்பும் பயன்படுத்திட்டு வந்திருக்கோம். நம்ம ஆன்லைனில் என்ட்ரி ஆனதுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய செக்யூரிட்டி இஷ்யூவை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா வைரஸ், ரேன்சம்வேர், மால்வேர் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீமில் கொடுத்த ஃப்ரீ லேப்டாப்பில் மூன்று சிறந்த ஆன்டிவைரஸ் பற்றிய வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் இது போல டெக் அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டான மூன்று ஆன்டிவைரஸ் பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி எந்தெந்த சூழ்நிலைகளே நமக்கு இந்த ஆன்டிவைரஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்குன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு எந்த விதமான சாஃப்ட்வேரும் அதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸாக இருக்கணும். ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு இதை ரெகுலராக டெய்லி அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்டிவைரஸோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% கிடைக்கும். நம்முடைய வரிசையில் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஆன்டிவைரஸ் பார்த்தீங்கன்னா நார்டன் ஆன்டிவைரஸ். இந்த ஆன்டிவைரஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸு கொடுக்கும். இதில் ஃப்ரீ ட்ரையல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 day தான் இதனுடைய ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. இந்த ஆன்டிவைரஸ் ஸ்கேன் பண்ணக்கூடிய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காகவும் மற்றும் ஃபாஸ்ட்டாகவும் ஸ்கேன் பண்ணும் மற்றும் வைரஸை அதிகப்படியாக டிடெக்டும் பண்ணுது. இன்டர்நெட் ப்ரௌசிங்கில் ஏற்படக்கூடிய ஃபிஷிங் மற்றும் அதில் பரவக்கூடிய வைரஸ் எல்லாமே இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதிலே நம்முடைய பிசியை பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதிலே இருக்கும். இது நம்முடைய வரிசையில் மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கான காரணங்கள் இதனுடைய காஸ்ட் மற்றும் மற்ற 2 ஆன்டிவைரஸை பொறுத்தவரை இதனுடைய சிஸ்டம் யூசேஜ் பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்முடைய வரிசையில் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கு. இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஆன்டிவைரஸ் ஏவிஜி ஆன்டிவைரஸ். இந்த ஆன்டிவைரஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 versions அவைலபிளாக இருக்கும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆன்டிவைரஸ் ஸ்கேனிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குறைவாக இருக்கும். வைரஸ் ப்ரொடக்ஷன் ஆன்லைன் ப்ரொடக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சேஃப்னு சொல்லலாம். இதில் ஸ்பெஷலாக பேமெண்ட் ப்ரொடக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் தான் அவைலபிளாக இருக்கும். ஏற்கனவே பார்த்த நார்டன் ஆன்டிவைரஸை பொறுத்தவரையில் இதனுடைய சிஸ்டம் யூசேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குறைவாக இருக்கும். நம்முடைய வரிசையில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஆன்டிவைரஸ் இந்த ஏவிஜி ஆன்டிவைரஸ். நம்முடைய வரிசையில் முதலாவது எடுத்து பிடித்திருக்கக்கூடிய ஆன்டிவைரஸ் பார்த்தீங்கன்னா இசெட் ஆன்டிவைரஸ். இதுலேயும் நிறைய வெர்ஷன் இருக்குது. இசெட் ஸ்மார்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், இசெட் இன்டர்நெட் செக்யூரிட்டி, இது போல் 2-3 versions கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் தான். ஃப்ரீயாக பயன்படுத்த நமக்கு 1 month ட்ரையல் கொடுப்பாங்க. இந்த ஆன்டிவைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் ப்ரொடக்ஷன் சரி ஆன்லைனில் ப்ரொடக்ஷன் சரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு கொடுக்கும். நம்முடைய சிஸ்டம் யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டமில் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணி இருக்குமா அப்படின்ற அளவுக்கு லைட் வெயிட்டான ஒரு ஆன்டிவைரஸ் தான். இந்த ஆன்டிவைரஸ் நம்முடைய வரிசையில் முதலாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய காரணம் இதனுடைய காஸ்ட், வைரஸ் ப்ரொடக்ஷன் மற்றும் இதனுடைய சிஸ்டமோட யூசேஜ் தான். இந்த ஆன்டிவைரஸ் தொகுப்பில் வரிசைப்படுத்தது எல்லாமே ஒரு சில வைரஸை பயன்படுத்தி இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வரிசைப்படுத்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கவர்மெண்ட் லேப்டாப்பில் பயன்படுத்தக்கூடிய ஒரு 3 சூப்பரான ஆன்டிவைரஸ் இது தான். மேலும் இது போல டெக் அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,